ஹாய் ஹலோ, வெல்கம் டு மிஸ்டர் எல்கே கேமிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2022 ஜனவரி மந்த் வரக்கூடிய எலைட் பாஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைபும் கூட சேர்ந்து பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட ஒரு வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்ம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, இப்போ எடுத்தோன்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வண்டிக்கு ஒரு ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்னைடேட்டுக்கு ஒரு லேடி காஸ்ட்யூம்கான ஒரு சர்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த எலைட் பாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி மந்த் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியல. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அதாவது இந்த இயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் ஒரு எலைட் பாஸ் ஒன்று கொடுத்துருந்தானுங்க ஸ்டார்டிங்கில். சும்மா சொன்ன மொக்கையாக தான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட இதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொக்கையாக தான் இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே பாருங்கள், சிம்பிள் சிம்பிளாக இருக்குது. இந்த கில் பாக்ஸ் வேணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது கில் பாக்ஸாக என்னன்னு கூட எனக்கு சரியாக தெரியல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே இதுதான் கில் பாக்ஸ், அது ஸ்கேட் போர்டு. ஓகேங்களா, அது ஸ்கேட் போர்டு, இது கில் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து எலைட் பாஸ்க்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். பேக்கு ஸ்கேட் போர்டு சூப்பராங்க, ஆனால் வந்து பண்டில் வந்து 100% வேஸ்ட்டு பண்டில். ஓகேங்களா, நீங்கள் மொத்தமாக போட்டிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். தனித்தனியாக இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அதாவது இந்த ட்ரெஸ்ஸோட வேறு ஒரு ட்ரெஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது, ரொம்பவே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். அதனால் வாங்கணும், அதாவது நிலைய லைட் பாஸும் போடுறவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மந்த் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் கன்ஃபார்ம் வரும் தான் நினைக்கிறேன். அதில் எலைட் பாஸ் கன்ஃபார்ம் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து எலைட் பாஸ் விடல, இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா விடுவாங்களா இல்லையா அப்படின்றது வந்து சரியாக தெரியல. ஏன்னா ஆல்ரெடி கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வந்திருக்கு, சாரி மணி ஈஸ்ட் கொலாபரேஷன் விட்டுருக்காங்க, அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கான ஈவெண்ட்டும் வரப்போகுது, அது மாதிரி நிறையா இருக்குன்றனால ஜனவரி மந்த் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எலைட் பாஸ் வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் கன்ஃபார்ம் வந்து அதில் வரும். பட் ஆனால் அதில் வந்து கம்மி டைமண்ட் செலவு பண்ணி மந்த் எண்டில் வாங்குறவங்கன்றவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து டக்குன்னு வந்து நான் வாங்கிடுவோம் ப்ரோ, நான் வந்து பெரிய ஆள் ப்ரோ அப்படின்றவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் வந்து பயங்கரமான முட்டாளாக இருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது ஒர்த்தான எலைட் பாஸே கிடையாது தான் சொல்லி ஆகணும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரோட பிப்ரவரி மந்தோட எலைட் பாஸ் ரிவ்யூவும் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா, போடணும் அப்படின்றவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உடனே அதை எடுத்து போட்டுடலாம். ஓகே, பை பை, சி யூ லேட்டர்.